பொங்கல் என்றாலே தமிழ்நாட்டில் உற்சாகமான ஒரு விஷயம். விருதுநகரில் பொங்கல் என்றால் அது பங்குனி பொங்கல். தை மாதத்தில் வரக்கூடியது தமிழ்நாட்டிற்கானது, பங்குனி மாதத்தில் வரக்கூடியது விருதுநகருக்கானது. விருதுநகர் பொங்கல் சிறப்பான ஒரு அம்சம் என்னவென்றால் விரதம் இருப்பார்கள். 21 நாட்கள் விரதம் இருப்பார்கள். அந்த விரத காலத்தில் வெளியில் சாப்பிட மாட்டார்கள், வீட்டில்தான் சாப்பிடுவார்கள். இந்த விரதம் இருப்பது ரொம்ப ஒரு ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான ஒரு விஷயம். நிச்சயமாக இந்த விரதத்தை நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் தெய்வீகம் என்பது ஒரு பக்கம், தெய்வத்தின் பெயரை சொல்லி ஆரோக்கியம் என்பது மறுபக்கம். அப்போ 21 நாளும் காலையிலையும் ராத்திரியும் பழங்கள் சாப்பிட்றாங்க, மத்தியானம் மட்டும் சாப்பிட்றாங்க. எவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் இல்லையா? நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த 21 நாள் கழித்து எல்லாரும் ஒரு யாரெல்லாம் விரதம் இருக்கிறாங்களோ நிச்சயமாக ஒரு 4-5 கிலோ எடை குறைவார்கள். அது நல்லது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து லங்கனம் பரம ஔஷதம் என்று சொல்வார்கள். அதாவது சிறந்த மருந்து விரதம். ஒருவேளை சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியமாக உணர்வீங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது தவிர விரதம் இருக்கிறவங்க அந்த கோவிலில் சுற்றுவாங்க, ஒரு 21 சுற்று சுற்றுவாங்க. அதுவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம். நடைப்பயிற்சி, வாக்கிங்கை பற்றி சொல்கிறது அப்படின்னா, வலது கால் ஒரு டாக்டர், இடது கால் ஒரு டாக்டர். இந்த ரெண்டு டாக்டரையும் பயன்படுத்தினோம்னா நம்ம 3வது டாக்டர்கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஆரோக்கியத்திற்கான ஸ்டெப் 1 விரதம், ஸ்டெப் 2 நடப்பது, கோவிலை சுற்றி 21 சுற்று அங்கே சுற்றுவது, இதெல்லாம் சிறந்த அம்சங்கள். இது தவிர விருதுநகர்காரர்கள் எந்த ஊரில் இருந்தாலும், அது பம்பாயாக இருக்கலாம், லாத்தூராக இருக்கலாம், ஷோலாப்பூராக இருக்கலாம், ஹைதராபாதாக இருக்கலாம், எங்கிருந்தாலும் இந்த காலத்தில் விருதுநகருக்கு வரக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அந்த அளவிற்கு இதற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். இது தவிர முன்னாளில், இப்பொழுது கிடையாது, பொருட்காட்சி நடக்கிறது இல்லையா, பொருட்காட்சியில் நமது வீட்டில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பட்சத்தில் பொருட்காட்சியிலே வைத்து காட்டுவார்கள். அதாவது நம்ம வீட்டில் போய் பார்த்து வடை பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு வாரம் கழித்து சொல்கிறோம், இந்த வேலையெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது. பொது இடத்துல பார்ப்பாங்க. பொருட்காட்சியில் பார்க்குற பழக்கம் நிறைய இருந்தது, இப்போ கொஞ்சம் மாறி கோவிலில் பார்க்குறாங்க. ஸோ பொருட்காட்சியை அதை ஒரு வாய்ப்பாக நாங்கள் பொருட்காட்சியில் வைத்துக்கொள்கின்றோம். பங்குனி பொங்கலை பற்றி இதுதான் என்னுடைய செய்தி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பங்குனி பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச்.